சோ பிக் பாஸ் வீட்டிலிருந்து இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நபர், கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு, அதையும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு எபிசோட்ல நடக்க போற நிகழ்வுகள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா காலில இருந்து பல பேர் என்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, யார் எலிமினேஷன் மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஃபைனலா டேஞ்சர் ஜோன்ல 4 பேர் இருந்தாங்க இல்லையா? சோ அபிஷியல் அன்அபிஷியல் ரோட்ல வந்து சாச்சனா, சுனிதா மற்றும் ஆனந்தி இருந்தாங்க. அபிஷியல்ல வந்து இவங்களுமே இருந்தாங்க, அன்ஷிதாவுமே இருந்தாங்கன்றதா நமக்கு வந்த தகவல். அதுல சோ ஆனந்தி இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு தேவை, கண்டென்ட் வேணும், அவங்களால ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்றதுக்காக ஆனந்திய சேவ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, அன்ஷிதாவை காப்பாத்துறதுக்காக 3 வாரமா தப்பிச்சு தர்ஷா எலிமினேட் ஆயாச்சு, போன வாரம் எலிமினேஷனே கேன்சல் பண்ணியாச்சு. அன்ஷிதா மூலமா ஏதோ ஒரு கண்டென்ட் பிளான் பண்ணியிருக்காங்க, அர்ணவ் ஒயிட் கார்டில் எடுத்துட்டு வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறதால அன்ஷிதா ஹோல்டு பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது சாச்சனா மற்றும் சுனிதா. சாச்சனாவை விஜய் சேதுபதியோட பொண்ணு, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை வச்சு பயங்கரமான திட்டங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற சுனிதா தான் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆயிருக்காங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, சுனிதா வீட்டுக்குள்ள வச்சு ஒரு பயங்கரமான கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, குறிப்பா சொல்ல போனா விஜய் டெலிவிஷனோட மெட்டீரியல், அதனால அவங்களை காப்பாத்தி வைப்பாங்களா நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஃபைனலா சுனிதாவை பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆயிருக்காங்க. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, முதல் வாட்டி தான் எலிமினேஷன் வந்தாங்க. எலிமினேஷன் வந்தவொடனே சுனிதாவோட ஆட்டம் முடிஞ்சிச்சு, அவங்களோட இலக்கு வந்து ரொம்ப பெருசா இருந்ததுங்க. நான் வந்து 106 நாள் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு இடத்துல போய் டைட்டில் வின் பண்ணணும், இல்லை ஃபினாலே வரையும் நான் போயிடணுன்றது தான் சுனிதாவோட எய்மாவும் எண்ணமாக இருந்தது. பல இடங்களில் சுனிதா வந்து அன்ஷிதாவோட ஷேர் பண்ணிருந்தாங்க, ஓகே, அதுக்கான முயற்சிகளும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனிவே என்ன பண்ணுறது, மக்களை ஃபேஸ் பண்ணாதான் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். பட் சுனிதா பண்ண பல விஷயங்கள் வந்து ஆண்களுக்கு ஃபேவரிசமாக இருந்து, பெண்களுக்கு எதிராக பேசுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மக்களால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல. எப்போ நாமினேஷன் வருவீங்க, குறிப்பாக விழா குழு அப்படின்ற கமிட்டியிலிருந்து எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி 3 பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா, ஆனந்தி மற்றும் சுனிதா. அதுல பாத்தீங்கன்னா ஆனந்தின்னு எல்லாம் நம்ம காலில இருந்து பேசிட்டு இருந்தோம், நான் கூட ஆனந்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனந்தி இல்ல சாச்சனான்ட்டு. சோ ஆனந்திய சேவ் பண்ணியாச்சு, சாச்சனாவையும் சேவ் பண்ணியாச்சு, கடைசியில சுனிதாக்கு ஆப்பாயிருச்சு அப்படின்றதுதான். ஆனா இதுல பேசிக்கா இன்னொரு விஷயம் இருக்கு, இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ப்ரொமோஷன் நடந்திருக்கு இந்த வாரம். ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பாப்புலரான பேஜ்ல ஆனந்திக்கு ஓட் கேம்பெயின் நடந்தது, இயற்றுல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி. சோ அந்த கேட்டகரியில இவங்களுக்கு நடந்தது. இன்னொரு பக்கம் சாச்சனாவோட அன்அபிஷியல் ஓட்டிங் எல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல அவங்களோட பேஜ் ப்ரொஃபைல் எல்லாம் போட்டு அவங்களுக்கும் தீவிரமான ஒரு ப்ரொமோஷன் எல்லாம் நடந்திருக்கு. கடைசியில சுனிதா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றதுதான் பாயிண்ட். எனிவே இதுக்கப்புறம் சுனிதா மற்றும் விஜய் சேதுபதி பண்ணுவாங்களா அந்த ஒரு சில ஆக்டிவிட்டிஸ், அதை பார்க்க முடியாது அப்படின்றதுதான் ஒரே ஒரு சந்தோஷம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல வந்து அடிக்கடி போகும்போது கூட அவங்க விஜய் சேதுபதி கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு போவார். பட் இதுல என்ன வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, சுனிதா எலிமினேட் ஆனது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. வீட்லயே ஒரு மிகப்பெரிய வெடி குண்டாதான் வெடிக்க போகுது, சுனிதா எலிமினேட்டரான்ற மாதிரி ஷாக் ஆக போறாங்க. குறிப்பா அது அன்ஷிதா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல, ஏன்னா அன்ஷிதா நான் எலிமினேட் ஆயிடுவேன்ற ஒரு மைண்ட் செட்ல ப்ரிப்பரேஷனோட இருந்தாங்க. அதுவரையுமே அன்ஷிதா ஓகே, பட் அன்ஷிதா எதிர்பார்க்காத விஷயம் சுனிதாவோட எலிமினேஷன். ஏன்னா சுனிதாக்கே அது அதிர்ச்சியா இருக்கும், எப்படியாவது இருந்துருவேன். ஆனா அதனாலதான் அவங்க நாமினேஷன் வரத்துக்கே பயந்துட்டு இருந்தாங்க தெரியுமா. போன வாரம் நாமினேஷன் 3 பாஸ் வாங்கினதா இருக்கட்டும், அவங்க பயந்துகிட்டே கடைசி வரையும் இருந்தது, அவங்களுக்கு இதுவாயிருச்சு. எனிவே ஆல் த பெஸ்ட் சுனிதா அப்படின்றதான். எப்படி இதை நீங்க சொன்னீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சோ ஐஷோட அப்பா ட்விட்டர்லயே கன்ஃபார்ம் பண்ணிட்டார், ரெகுலரா அப்டேட் கொடுக்கிறவர் கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டார், சுனிதா தான் எலிமினேட்டர் அப்படின்றது உறுதி கெட்ட தகவல். அடுத்து இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒயில் கார்டு இருக்காங்க இல்லையா, ஒயில் கார்டை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு எபிசோடே நடக்க போகுது. அப்போ விஷால், தீபுக்கு, ஏகப்பட்ட சம்பந்த சத்தியா, இவங்கெல்லாம் இல்லையா, ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த மாதிரி தான் ப்ரோமோலாம் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா ஒயில் கார்டை பத்தி பேசியிருக்காரு, ஒயில் கார்டை பத்தி எக்ஸ் கண்டசன்ஸ் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு பெரிய விவாதம் போயிருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ் கண்டசன்ஸை பத்தி ஒயில் கார்டை என்ன பண்றீங்க அப்படின்ற ஒரு பெரிய விவாதம் போயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டிபேட் மாதிரி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், அந்த சேர் போட்டு இது கணிப்பு தான். ஸோ அந்த சேர் போட்டு ஒரு பயங்கரமான டிபேட் நடந்திருக்கு, அதுக்கு என்னென்ன பதில்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கணும். அடுத்தது மொட்டைக்கடுதாசி, அதுல சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணா கூட கேம் விளாட மாட்டாங்க, ஓப்பனை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த கடுதாசி மேட்டருமே டிஸ்கஷன் வந்துட்டு ஃபைனலா அந்த ஒரு ஸ்டோரி இருக்குல்ல கடந்து வந்த பாதையில, அந்த ஸ்டோரியை பத்தி டீட்டெயில் டிஸ்கஷன் நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல சார் போன வாரம் மாதிரி அறுத்துற மாட்டீங்களே, அது அதுன்னு அறுத்துற மாட்டீங்களே, போன வாரம் அந்த ஆள் மராட்ட டாஸ்கை வச்சு அது அதுன்னு அறுத்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த ஒஸ்ட் எபிசோடா போன வாரம் இருந்துச்சு. இந்த வாரம் தயவு செய்து பார்த்து செய்யுங்க ஐயா, பார்த்து செஞ்சிருங்க. சரி மக்களே, அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன், பாய்.